Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி, ப்ரெஷர் குக்கரில் செய்யக்கூடிய உடச்சி ஊற்றின ஒரு முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ரெண்டு முட்டை, உடச்சி ஊற்றுறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தயிர், அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு அரிசியை டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பவும் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு சின்ன துண்டு பட்டையும் மூணு லவங்கமும் சேர்த்துருக்கேன். கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய், நீங்கள் பிரிஞ்சி ஏலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்ல கோல்டன் ஆகிற அளவு வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு ஹையில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு தனி மிளகாத்தூள், பட்டை மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் காரம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்த உடனேவே நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வதங்கி வரும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா அது எல்லாமே கரைஞ்சி ஒன்றா மிங்கிலானதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையை நம்ம இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சென்டரில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்க்கும்பொழுது அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ இப்போ ரெண்டு முட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு லேசாக ஒரு தடவை நடுவில் மட்டும் கலந்து விட்டுடலாம். முட்டை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை ஓரளவு வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துடலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்தாதான் நம்ம தண்ணி வேகிறதுக்கு ஊற்றுற அளவு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ அரிசி சேர்க்கும் போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கில் தான் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். மூணு கிளாஸ் அளவு தண்ணி நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டான பிறகு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஸ்லோ ஃப்ளேமுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக அடங்குற அளவு வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா அரிசி உதுர உதுராக வந்திருக்கு.
சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து அழகாக ஒரு வேக வச்ச முட்டையோடு நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த முட்டையோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.